ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்சில் 29வது லீக் போட்டியானது கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்சில் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணியானது 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சில் விராட் கோலி 44 பாலில் 68 ரன்கள், 5 ஃபோர்ஸ், 3 சிக்ஸ்னு அதிரடியாக விளையாண்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தினேஷ் கார்த்திக் பேட்டிங் பண்ணப்போ அவங்க அடித்த பாலை விராட் கோலி செம்மையாக கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த மேட்சில் விராட் கோலி தன்னோட பங்களிப்பை ரொம்ப சிறப்பாக கொடுத்துருப்பாங்க. இனியில் ஆர்சிபி அணி வீரர்களை உற்சாகப்படுத்துறதுக்காண்டியும் இந்த மேட்சை பார்க்கறதுக்காண்டியும் ராகுல் டிராவிட் ஸ்டேடியம் வந்திருப்பாங்க. ராகுல் டிராவிட் அண்டர்19 உலகக்கோப்பை போட்டியில் நம்ம இந்திய அணியோட பயிற்சியாளராக இருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்சில் ஆர்சிபி அணியோட கேப்டனாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் டெல்லி டேர்டெவில்ஸ் அணிக்கும் ஆலோசகராகவும் பயிற்சியாளராகவும் இருந்திருக்காங்க. இந்நிலையில் ஆர்சிபி அணி வீரர்கள் வந்து எப்படி இந்த மேட்சில் விளையாடுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி ஸ்டேடியம் வந்திருக்காங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அணிக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறவங்க, கிரிக்கெட்லேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, இவங்கெல்லாம் வந்து மேட்சை பார்க்கறதுக்குன்னு தனி சீட்ஸ் இருக்கும். அதுலலாம் வந்து ராகுல் டிராவிட் உட்காந்து பார்க்காம, ராகுல் டிராவிட் இந்த மேட்சை ரொம்ப எளிமையாக ரசிகர்களோட ரசிகர்களாக உட்காந்து பார்த்துருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாருமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. இந்த விஷயம் குறித்து ராகுல் டிராவிட்டை நிறைய ரசிகர்கள் பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் விராட் கோலியை மீட் பண்ணி அடுத்த மேட்ச்சில் வந்து எப்படி விளையாடணும் அப்படின்னு நிறைய ஆலோசனைகளையும் நிறைய அட்வைஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.